ஏதாவது கோளா இருக்குமா? இருடி, டாக்டர் தான் செக்அப் பண்றாருல. செக்அப் பண்றதனே அப்படி தான் இருக்கும். பாத்தீங்களா? நான் சொன்னதன அக்கவுஸ் இல்லது. ரெண்டு பொம்பளைங்களை சேர்ந்துட்டீங்கல்ல? நாடு உருப்பட்டது மாதிரி தான். சார், உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. என்ன மட்டும் தான் டாக்டர் கூப்பிடுறாரு. நான் அதை சொல்றதுக்காக தான் எந்திரிச்சு, அதுக்குள்ள நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. டாக்டர் வணக்கம், உட்காருங்க. தேங்க்யூ. உங்க பொண்ணுக்கு எடுத்த எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டையும் பார்த்துட்டேன். அவ உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. அப்பா ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஆனா என்ன, திடீர்னு கைய கால அசைக்க முடியலன்னு சொல்றாளே. கோடிக்கரை டாக்டர் என்ன சொன்னாரு? விஷக்கடின்னு சொன்னார். அதுதான் உண்மை. அதனால ஏற்பட்ட விளைவுகள் தான் இது. அதுக்கு மருந்து எழுதிறேன். தொடர்ந்து சாப்பிட்டா நாளாவட்டத்தில் குணமாயிடும். ஆனா ஒண்ணும், உடனடியா அவளை ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைக்கணும். ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் என்ன டாக்டர்? கொடைக்கானல் எனக்கு சொந்த பங்களா இருக்கு, அங்கேயே கூட்டிட்டு போறேன். வெரி குட், அங்கேயே கூட்டிட்டு போங்க. நான் கூடவே ஒரு நர்ஸ் அனுப்புறேன். தேங்க்யூ டாக்டர். பை தி பை, உங்க மகளுக்கு நீண்ட நாள் ஓய்வு தேவை. நான் அங்க வந்து மறுபடியும் அவளை டெஸ்ட் பண்ணி பார்த்து சரின்னு சொல்ற வரைக்கும் நீங்க உங்க மகளை கொடைக்கானல் விட்டு கீழே கூட்டிட்டு வரக்கூடாது. எஸ் டாக்டர். சரி மாமா, டாக்டர் தான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாருல, ஏன் லேட் பண்ணணும்? இப்பவே நான் ராதாவை அழைச்சிட்டு கொடைக்கானல் போறேன். நீ இங்க இருந்து பிசினஸ் பாத்துக்க, ராதாவை நான் கூட்டிட்டு போறேன். என்ன இவ்வளவு பெரிய பிசினஸ் விட்டுட்டு நீ போனா எப்படி? அதுவும் இவ ஒருத்திக்காக. எவ ஒருத்திக்காக? சுமாரா இந்த பாருமா, பிசினஸ் எல்லாம் விட ராதா தான் எனக்கு முக்கியம். அப்படின்னா மச்சான், நானும் மங்கம்மாவும் கொடைக்கானலுக்கு போய் ராதாவை பாத்துக்கிறமே. மாமா ஒண்ணு நீங்க போங்க, இல்லாட்ட நான் போறேன். இவங்க எல்லாம் அழைச்சிட்டு போனா பாருங்க, யாரும் வர வேண்டாம். ராதாவை நான் மட்டும்தான் கூட்டிட்டு போறேன். அப்ப கிளம்புங்க. என்னடா பாலைவனத்துல அவன் முகத்தை பார்த்தா கூட உனக்கு கொடைக்கானல் தான் தெரியும். உள்ள கொண்டு போங்க. பாத்து பாத்து மெதுவா ஜாக்கிரதையா இருக்குங்க. மெதுவா மெதுவா போங்க. அடே அடே தலையை இந்த பக்கம் திருங்கப்பா, நான் பாயுது. உன்னை மட்டும் தூக்கிருக்கீங்களா? படி படி, பாத்து பேலன்ஸ போங்க. அதிர்ச்சி அதிர்ச்சி மெதுவா, இவன் ஒழுங்கா கொண்டு சேர்க்க மாட்டேன். பேலன்ஸ தூக்கப்பா, அப்படி அப்படி மெதுவா மெதுவா, இல்ல இல்ல நீ பண்ற கலாட்டால அவளை பொத்துன்னு கீழே போட்டு எல்லாம் ஓடிட போறாங்கடா. இல்ல மாமா, கண்ணை பண்ண தூக்கிட்டு போறாங்க. இந்த பாருங்க. ஓயாச்சா ஓகே. இங்க தனியா இருக்கணுமே, எப்படி பொழுது போகுமோன்னு கவலைப்படவே வேண்டாம். உனக்கு வேண்டியது எல்லாம் நான் செட்டப் பண்ணிட்டேன். அது என்ன? வரும் பார். டேய் ஜோனி, எல்லாத்தையும் கொண்டா வாங்க வாங்க. சினிமா வந்துட்டாங்க, உங்க எல்லாருக்கும் வேட்டதா. கொண்டா கொண்டா. பியூட்டிஃபுல் கொண்டா அவனையும் கொண்டா. இந்த கரும்பயமானே குடு 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 குடு. பார் இந்த கிரேட் நெல்சன் மண்டேலா. இந்த குழந்தை நம்ம வேலைக்கார குழந்தை. அது சரி, நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாம் எப்படி கொண்டு வந்தீங்க? எல்லாம் ஃப்ளைட்ல கொண்டாந்துட்டேன். இங்க நீ சந்தோஷமா இருப்பல்ல? ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அப்பா ராஜா. தம்பி எங்க இருந்த வேல? கொடைக்கானல் இருந்து வர்ற வழியில சுகுணாவை பாத்தியா? இல்லையே. சுகுணாக்கு என்ன? நீயே சொல்லு ராஜா.
ராதாவுக்கு உடம்பு சரியில்லாத பத்தியும் அவளை கொடைக்கானல் கழிச்சிட்டு போனத பத்தியும் ஹாஸ்டல்ல தங்கியிருக்க சுகுணாகிட்ட யாருமே சொல்லலையாம். அதுக்கா கோச்சுக்கிட்டு நானே எங்க அக்கா போய் பாத்துட்டு வரேன்னு தனியா காரை ஓட்டிட்டு கொடைக்கானலுக்கு போயிருக்காப்பா. ஒரு வயசு பொண்ணு தனியா கொடைக்கானலுக்கு போயிருக்கா, அவளை தடுத்து நிறுத்த உங்க யாருக்கும் யோகிதை இல்ல. சொல்ல கேட்டா போதா, அவன் கத்தனா தெரியும் உங்களுக்கு. ஏய் ஸ்டாப் 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 ஸ்டாப்,